guys, welcome to my channel, Sister's Kitchen. In this channel, what video is this? My father's birthday celebration video. This is the 5th day. Tata party is going to celebrate my father's birthday. This is the 50th birthday. You can see what I'm doing in this video. This is my Tata Pata. இவங்க கிட்ட நாங்க ஃபேமிலியா எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். என்ன நாங்க இன்னைக்கு ஊர் விட்டு கிளம்புறோம். நெக்ஸ்ட் எப்ப மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது பிளான் இல்ல. நெக்ஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்ல கோவில் திருவிழா அந்த மாதிரி டைம்ல தான் மீட் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க அப்பா தான் நோட் எடுத்து அவங்க பையனுக்காக கொடுக்கறாங்க சிறிய அன்பளிப்பு ஏன்னா அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்க தெரியாது அதனால நெக்ஸ்ட் ஸ்வீட் எடு கொண்டாடு மாதிரி பர்த்டே அன்னைக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க இது வந்து காலையில 6 மணிக்கு நடந்ததுங்க ஏன்னா நாங்க கோவிலுக்கு போலாம் அப்படிங்கற பிளான் பண்ணியிருந்தோம் அதனால காலையில எழுந்து அப்பத்தா ஊர்ல இருந்து எல்லாமே கோவிலுக்குலாம் போயிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம் அதுக்காக தான் காலையிலேயே எழுந்தது அவ்வளவுதான் நாங்க ஊர்ல இருந்து கிளம்பிட்டோம் பக்கத்திலே வந்து மாரியம்மன் கோவில் ஒன்னு இருக்கு அந்த கோவில் திருவிழாக்கு தான் நாங்க இயர்லி ஒன்ஸ் வந்து வருவோம் ஊருக்கு பக்கத்திலே எங்களோட குலதெய்வம் கோவிலும் இருக்கு அங்க போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் நான் சொன்ன மாரியம்மன் கோவில் இதுதான் இந்த கோவில் திருவிழாக்கு தான் நாங்க இயர்லி ஒன்ஸ் ஊருக்கு வருவோம் இப்போ கொரோனால 2 வருஷமா திருவிழா ஒன்னும் ரொம்ப கிராண்டா பண்ணல அதனால ஊருக்கு வர முடியல இப்போ ஃபங்க்ஷன் வெச்சனால வந்தோம் இந்த இயர் திருவிழாவும் வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் போவோம் அவ்வளவுதான் நாங்க கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் குலதெய்வம் கோவிலுக்கு போலாம் எங்க ஊரை விட்டு கிளம்பிட்டோம் பக்கத்துல குலதெய்வ கோயில் இருக்கு அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்க கிளம்பிடுவோம் இப்ப எங்களோட கருப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம் என்ன கருப்பன் 18ஆம் படி கருப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்ப நாங்க அங்க போய் சாமி கும்பிட்டு இது எங்களோட குலதெய்வ கோயில் போலாம்
எனக்கும் வச்சுடுங்க. அவ்வளோதான், இதோட எங்கள் ஊர் வந்து முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கள் ஊரை விட்டு கிளம்புறோம். இப்போ நாங்கள் காரைக்குடிக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறோம். அங்கேருந்து கோவிலுக்கெலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இவங்க என்னோட தாத்தா, இவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வர வழியில் தான் இவங்க வீடு. இவங்ககிட்டயும் நாங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பாட்டிக்கிட்டேயும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைரக்டா கோயிலுக்கு அவ்வளோதான், காலையில் டிஃபன் சாப்பிட வந்தாச்சு. குன்றக்குடிக்கு வந்திருக்கோம். அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு குன்றக்குடி கோயிலுக்கு போகலான்னு வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிக்க வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் குன்றக்குடிக்கு போகல, பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு வந்திருக்கோம். உள்ளே எப்படி கேமரா அலௌட் இருக்காது, அதனால் இங்கேயே காட்டிக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளையார் நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்ப்பார்லப்பா. இப்போ கேமராவில் எப்படி போய் பார்ப்போம் இந்த பிள்ளையாரை பாருங்கள். நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை தான் அந்த பிள்ளையார் பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து இங்கேருந்து பார்க்குறேன் பாருங்க, என்ன தான் பார்க்குறாரு. பிள்ளையார்பட்டி கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கெல்லாம் வந்து கேமரா அலௌட் இல்லாதனால எடுக்க முடியல, ஸோ நான் இங்கே எடுத்திருக்கேன். எங்கள் அப்பா பிறந்த நாளை முன்னிட்டு தான் நாங்கள் கோவில் கோவிலாக சுற்றிட்டு இருக்கோம்.
அவ்வளோதான் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து சர்ப்ரைஸாக நான் கேக் வாங்கி வச்சுருக்கேன் எங்கள் அப்பாக்காக. அதை வந்து நம்ம கட் பண்ணுற வீடியோவை வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். போகலாம். Happy birthday to you. Happy birthday to you. கொஞ்சம் நீ சாப்பிடு.